அனைவருக்கும் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துலாஹி உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகும் இன்று மூன்று முக்கியமான விடயங்களை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன் குறிப்பாக ஈரானோடு ஜோர்தானும் வகிப்பும் ஒரு பேச்சுவார்த்தையில் இணைந்திருந்தார்கள் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியிலே முடிந்தது இரண்டாவது விடயமாக காசாவிலே இருக்கிற மக்கள் மீண்டும் இடம்பெயர சொல்லி அங்கே இருக்கிற நிர்வாகம் அறிவித்தல் கொடுத்திருக்கிறது அதே போல எழுபது வருடங்களாக சந்திக்காத மிகப்பெரிய இழப்புகளை இஸ்ரேல் சந்தித்திருப்பதாக இஸ்ரேல் ஊடகமே ஒரு முக்கியமான ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு நாங்கள் மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவோம் என்று ஈரான் இப்பொழுது யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளில் ஜோர்தானின் ஹிப்தும் அவர்களோடு பேச்சுவார்த்தையில் இணைந்திருந்தார்கள் இஸ்ரேலை ஈரான் தாக்குகிற போது தயவு செய்து ஜோர்தானானுடைய வான்பரப்பை பயன்படுத்த வேண்டாம் என்று ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையையும் வேண்டுகோளையும் விடுத்திருந்தார்கள் ஜோர்தான் ஆனால் ஈரானை பொறுத்தவரையிலே அவர்களுடைய வேண்டுகோளை முற்றுமுழுதாக அவர்கள் நிராகரித்து இருக்கிறார் இந்த நிராகரிப்பை தொடர்ந்து ஜோர்தான் தன் பக்க நியாயத்தை சொல்ல ஆரம்பித்திருந்தார்கள் ஜோர்தானை பொறுத்தவரையிலே சில இடங்கள் அமெரிக்கர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த சூழ்நிலைகளில் ஈரான் ஜோர்தானுடைய வான்பரப்பை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டால் இலகுவாக அதனை முறியடித்து விடுவார்கள் என்று ஜோர்தான் சொல்லுகிறார் என்னதான் ஜோர்தான் தன் பக்க நியாயத்தை கூறினாலும் ஈரான் முற்றுமுழுதாக மறுத்திருக்கிறது நாங்கள் இஸ்ரேலை தாக்க தீர்மானித்து விட்டோம் இதற்கு யார் தடையாக வந்தாலும் அவர்களுக்கு எதிராகவும் எங்களுடைய தாக்குதல் இருக்கும் என்று சூசகமான முறையிலே ஜோர்தானுக்கும் அவர்கள் அறிவித்தல் விடுத்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் ஈட்டை பொறுத்தவரையிலே சமாதான ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு கட்டாரை அளித்திருந்தது ஆனால் அட்டார் போக மறுத்துவிட்டது இதனால் மொசாட் அமைப்பினரை அழைத்து பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் இது ஒரு டம்மி பேச்சுவார்த்தை என்பது உலகமே அறிந்து ஒருவிட யாசாவினுடைய நிலவரத்தை பார்க்கிற போது நேற்று நடந்த வான் தாக்குதலினால் அதே போல அங்கே முகாமிட்டு தங்கியிருந்த மக்களை உடனடியாக வெளியேறுமாறும் அவர்கள் அறிவித்தல் விடுத்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலைகளில் அந்த அப்பாவி மக்கள் எங்கே செல்வது என்று தெரியாமல் கபர்கள் அதே போன்று வெட்டு வழியான இடங்களில் கூடாரங்கள் கூட அமைக்காமல் அங்கேயே தங்கிய வண்ணம் இருக்கிறார்கள் என்பதுதான் சோகமான ஒரு விடயம் இந்த மக்களுக்காக வேண்டி நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்து கொள்ளவும் இதே சமயத்தில் இஸ்ரேல் ஊடகங்கள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் எழுபது வருடம் இல்லாத பல இழப்புகளை இந்த வருடம் இஸ்ரேல் இழந்திருக்கிறது என்று இஸ்ரேல் ஊடகமே இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது என்றால் எந்த அளவு அவர்கள் பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள் என்பது இதன் ஊடாக விளங்கிக் கொள்ள முடிகிறது இதே சமயத்தில் இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கிறது ஈரானை பொறுத்தவரையிலே எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அவர்களுடைய தாக்குதலை நடத்துவார்கள் இதனால் யார் எங்கிருந்து எப்போது தாக்குதலை மேற்கொள்ளுவார்கள் என்கின்ற பீதியிலேயே இஸ்ரேல் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது